பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் திருத்தேர் பவனி சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், தேன் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் தங்க காப்பு அலங்காரங்கள் சாத்தப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அமர்ந்திருந்த அம்மனை பக்தர்கள் இழுத்து வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. திருப்பாளைத்துறை கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் பூஜை செய்யப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்ப கலசத்திற்கும் மூலவருக்கும் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து வெள்ளி தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மலைப்பட்டியைச் சேர்ந்த அன்பு என்பவர் ஜெய்ப்பூரில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் மலைப்பட்டியில் உள்ள வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் 1 கிலோ வெள்ளி, 18 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உசிலம்பட்டி போலீசார் தடவியல் நிபுணர்களை கொண்டு ஆய்வு செய்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் போரூர் பகுதியில் மேய்ச்சலுக்கு செல்லும் கால்நடைகளுக்கு இடையூறாக மாநகராட்சி அதிகாரிகள் கட்டிய தடுப்பு சுவரை அகற்றக் கோரி கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. போரூர் ஏரிக்கரை ஓரமாக வசிக்கும் கால்நடை விவசாயிகள் பல தலைமுறைகளாக அப்பகுதியில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பி வருகின்றனர். இந்நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் கால்நடைகள் செல்லக்கூடிய அம்மன் நகர் பிரதான சாலையில் தடுப்பு சுவர் அமைத்துள்ளனர். இதனால் கால்நடைகள் மேய்ச்சலுக்கு செல்வதில் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற கழகத்தின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முனியம்பிள்ளை தலைமையில் மாநில தலைவர் தங்க சாந்தகுமார், பொதுச் செயலாளர் தீனதயாளன் ஆகியோருடன் இணைந்து சென்னை மாநகராட்சியின் 156வது மாமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இது தொடர்பாக பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். விருதுநகரில் கல்வி வளர்ச்சி தினத்தை முன்னிட்டு சைக்கிள் பயணம் மேற்கொண்ட கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பெருந்தலைவர் காமராஜரின் 121வது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் செந்தில்குமார் நாடார் கல்லூரியை சேர்ந்த NCC மற்றும் NCC மாணவர்கள் சுமார் 15 கிலோமீட்டர் சைக்கிள் பயணம் மேற்கொண்டு கல்வி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக சென்று சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர்.